வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையில் இருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா வித்தியாசமான ஒரு ஜோதிட அணுகுமுறையை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேன் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் நிறையா அன்பர்கள் என்னுடைய நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறையா வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக என்னுடைய இந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஸ்ரீ ஜோதிபிடம் எங்களுடைய வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பார்க்கலாம் வித்தியாசமான ஒரு பரிகார முறைகளை சொல்லிகிட்ருக்கு அதே மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னை நேரில் வந்து பார்க்கணும்னு அவசியமில்லை தொலைபேசி மூலமாகவே என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் குறைஞ்சது நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் டைம் எடுக்கும் நேரில் வந்தால் என்ன சொல்ல போகிறோனோ அதை உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே சொல்ல போகிறேன் அதனால் அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் நேரில் வந்தால் தான் பார்க்குறது நேரில் வந்தால் தான் சொல்லுவார் நேரில் வந்தால் தான் பேச போகிறாரு நேரில் வந்தால் என்ன சொல்கிறோனோ அதை தான் நான் சொல்கிறேன் நிறைய அன்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபது விகாரி வருடம் பங்குனி மாதம் தனுசு ராசிக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை தனுசு ராசியில் யார் இருக்கான்னா ராசியாதிபதி அவர் ராசியிலே பலம் அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டுக்குடைய செவ்வாயும் எங்கள் பலமாக இருக்கார் குடைய குருவும் அங்கே இருக்கார் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே பிஆர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும் பொதுவாக அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இதெல்லாம் தனுசு ராசி இங்கே இருக்கிறவங்க நான் பிஆருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ இது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரியே இங்கே வெளிநாட்டிலேயே நிறைய பேர் அங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குகிறாங்க ஸோ அங்கே சொத்து வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்க முடியும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பலமாக இருக்கார் ஸோ ரெண்டில் சனி இருந்தால் வருமானம் ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு மூணு மூணுக்குடையவரும் ரெண்டில் முயற்சி செய்தால் நல்லா சம்பாதிக்கலாம் நாலு கூடியவரும் உங்கள் ராசியிலே பலம் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சொத்து அமையும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் நாலாம் இடத்துல இந்த பங்குனி மாதத்தில் சொத்து வாங்கினீங்கன்னா வளர்ச்சி அடையுமானா வளர்ச்சி அடையும் ஏன்னா பாக்கியாதிபதி நாளில் அவர் போய் சுக்கரனை தொடர்றாரு ஸோ வளர்ச்சி அடையும் அதே மாதிரி லோன் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் ஒரு பதவி மாற்றம் ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் இருக்கும் ப்ரொமோஷன் ஆகலை வேறு கம்பெனிக்கு போகலாம்னா போகலாம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்துக் குடியவரே மூணில் ஏழு குடையர் ஏழு குடையே பத்து குடையராகி மூணாம் இடத்துல புதன் உட்காந்துருக்காரு ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கினா அடையுமான புதன் போய் சூரியனை தொடர கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் அதே மாதிரியே குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்று கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் குழந்தைங்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் அங்கே இருக்கார் ஸோ நீங்கள் சம்மந்தம் பண்ணக்கூடிய காலம் எது அந்த வயது இருந்தால் கண்டிப்பாக பெண்ணுக்கு மாப்பிள்ளை என்ன கண்டிப்பாக கிடைக்கும் பண்ணுற சம்மந்தம் நல்லாயிருக்குமானால் அதுக்கடுத்து சூரியன்ருக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனே எங்கே இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கார் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் கும்பாபிஷேகம் எதாவது நடந்தால் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு உங்கள் ஜா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் நல்லா வளர்ச்சி அடையும் சொத்தோட வேல்யூ கூடும் இடம் எதாவது இருந்தால் விற்கலாம் அதே மாதிரி புதுசாக சொத்து வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒம்போது கூடையர சனி இங்கே ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்து பார்க்கறனால உங்கள் தந்தையோட அதே மாதிரி உங்கள் ஆசிரியர்கிட்ட உங்கள் மேலதிகாரிகிட்ட கவனமாக பேசுங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடிய காலம் இது ஒரு கண்ணாடி வாங்குங்க முகம் பார்த்து உடச்சி போடுங்க டெய்லி செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுவே எளிய பரிகாரம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்